வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க எல்லாருக்குமே வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஓ பால் மாட்டுக்குச்சா மரத்து மேலே, அதுக்கு எதுக்கிட்ட மரத்து போட்டு குலுக்கிட்டு இருக்கீங்க, குச்சி எடுத்து அடிக்கலாம்ல. ரெண்டு பசங்க சேர்ந்து அவ்வளோ நேரமாக மரத்தை போட்டு குலுக்கி அந்த பால் வரல, இந்த குட்டி பொண்ணு போய் குலுக்கணும்னா பால் வந்துருமா? நீ எப்படி இவ்ளோ ஸ்ட்ராங்? ஏனா என்னோட பர்க்கல் ஸ்ட்ராங். பர்க்கல் இருந்து ஸ்ட்ரெங்தா? எக்ஸ்பிளைன் பண்ணு ப்ளீஸ். ஆமா, கோல்கேட் ஸ்ட்ராங் டீத்ல உள்ள அமினோ சக்தி. என்னங்க இது, அந்த பேஸ்டால பல்லு விளக்கனா ஒரு மரத்தை ஆற்ற அளவுக்கு பவர் வருமா? ஏ பர்க்கல் ஸ்ட்ராங்னா நானும் ஸ்ட்ராங், கோல்கேட் ஸ்ட்ராங் டீ. எனக்கு இப்ப ஒரு மரத்தை போட்டு குளிக்கே ஆகணும், அதுக்கான பவர் எனக்கு வேணும். அதனால இந்த பேஸ்ட் போய் நான் கடையில வாங்க போறேன், போலாமா? ஒரு மரத்தை ஆட்டக்கூடிய பவர் கிடைக்க போகுது. இப்ப பிராக்டிகலா உங்களுக்கு ப்ரூஃப் பண்ணி காட்டுறோம். ஓகே, என்னோட நல்லா வாய் வந்து ஸ்மெல்லா இருக்கு, நல்லா நறுமணமா இருக்கு. அதே மாதிரியே பல்லு ஈர் எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுதா, நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கு. இப்போ வந்து நம்ம தயாராகிட்டோம் நம்ம வந்து ஒரு மரத்தை போட்டு ஆட்டுறதுக்கு. ஓகே, இப்போ நம்ம நேரம் வந்து லொகேஷனுக்கு போறோம். ஓகே, போலாமா? இது எங்கள் வீட்டு பக்கத்து வீட்டு பையன், பேர் வந்து நரேஷ். எங்கள் ஊரில் உள்ள சிவன் கோயிலுக்கு வந்திருக்கோம். இங்கே எதுக்கு வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விலாக்லாம் கிடையாது. ஆக்சுவலாக இங்கே தான் வந்து ஒரு மரம் இருக்குது, அந்த மரத்தில் தான் பார்த்திங்கன்னா நம்ம அந்த விளம்பரத்தில் வந்த மாதிரி அந்த இறகு பந்திருக்கல கூட வந்து அதை தூக்கி அந்த மரத்து மேலே ஏறி வச்சுட்டு நான் இப்போ வந்து அந்த பேஸ்டெல்லாம் பல்லு விளக்கிருக்கேன். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன், அந்த மரத்தை போட்டு கொடுக்குற அளவுக்கு எனக்கு ஸ்ட்ராங் வரப்போகுது. ஸோ பண்ண போகிறேன், இதை கனெக்ட்லாம் போட்டுக்கன்னு பார்க்காதீங்க, சும்மா வெயில் அடிக்கிறதுனால வச்சுருக்கேன். இப்போ நாங்கள் வந்து அந்த மரத்துக்கிட்ட இப்போ போயிட்டு இருக்கோம். வந்தாச்சு, இப்போது மரத்துக்கிட்ட வந்தாச்சு. இப்போ அந்த மரத்து மேலே பார்த்தீங்கன்னா கொண்டு போய்ட்டு அந்த இறகு பந்துக்கடா, இறகு பந்து வச்சுருக்கேன். இந்த இறகு பந்து பார்த்தீங்க, கண்ணாடி கொஞ்சம் ஓவராக இருக்குது. இப்போ இந்த பாலை பார்த்தீங்கன்னா இந்த மரத்து மேலே தூக்கி வச்சுட்டு இந்த மரத்தை போட்டு இப்போ நான் கொடுக்க போகிறேன். ஓகே, கெட் ரெடி.
பாலை மரத்துலேருந்து எடுக்கிறதுக்கு இவ்வளோ அலப்பறை பண்ணுறதுக்கு எங்கேருந்தாவது ஒரு மரம் இருக்கும், அதை போட்டு ஆட்டு ஆட்டினா ஆட்டி அதை பிடுங்கி அதை எடுத்துகிட்டு வந்து நம்ம பாலை தட்டி கூட எடுத்துடலாம். வெரி சிம்பிளான மெத்தடு, யார் சொன்னால் கேட்குறாங்க. அப்படியே எடுத்துகிட்டு வந்து ஒரு ரெண்டு தட்டு தட்டாக அது கீழே விழுவ போகுது, அவ்வளோதான். விழுந்துருச்சா, முடிஞ்சு. இதை விட்டுட்டு அட்லீஸ்ட் இது இந்த மெத்தட் பிடிக்கலனா இன்னொரு மெத்தட் கூட பண்ணிக்கலாம். டக்குன்னு நம்ம என்ன பண்ணால் மரத்து மேலே ஏறி கூட அந்த பாலை எடுத்துடலாம். என்ன கொஞ்சம் சிரமமாக இருக்கும், அதையும் செஞ்சிட வேண்டியதான். மரத்து மேலே அப்படியே நேக்காக கொஞ்சம் ஏறி அந்த பாலை எடுத்துகிட்டு நம்ம போயிட வேண்டியதான். அதை விட்டுவிட்டு மரத்தை போட்டு ஆட்டுறாங்களாம். யாரா நீங்களாம், மரத்தோட சண்டை போட்டு எனக்கு பாடியெல்லாம் செம்ம டயர்டாகிடுச்சு. இந்த 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 விளம்பரத்துக்காரன் யாரே கால் கோல்கேட்டா, இவங்க சொன்ன பேச்சை கேட்டுட்டு இந்த ஒரு கூடை பந்தை எடுக்கிறதுக்கு நான் பட்ட பாடு இருக்கேன். எப்பா சத்தியமாக சொல்கிறேன், செம்ம டயர்டு தாங்க முடியல. அதை நான் சொன்ன மாதிரி ஒரு குச்சி எடுத்து தட்டி விட்டு எடுக்கலாம், இல்லைனா வந்து மேலே ஏறி கூட வந்து எடுத்துருங்க. மரத்தோட விளாண்டுக்கிட்டு இந்த மாதிரி மரத்தை பிடிச்சி குலுக்குனா பல் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால மரத்தை பிடிச்சி குலுக்க முடியுமா? எவனடா ஏமாத்துறீங்க? இந்த மரத்தில் ஏறி ஏறி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அந்த மரம் ஃபுல்லாக வந்து எறும்பாக இருக்குது. என்ன வேறு அங்கங்கே கடிச்சிடுச்சு, நல்லா வீங்கி போயிடுச்சு. வேறு எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு வரைக்கும் அந்த வீக்கம் இருக்கும், எரியுது வேறு உடம்பு. ஸோ இந்த வீடியோக்கு பார்த்தீங்கன்னா இந்த மரத்து மேலே ஏறினோன்னு எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது. வழக்கமான இடத்துல வந்து க்ளோசிங் கொடுக்காம இந்த இடத்துல வச்சு க்ளோசிங் கொடுக்கணும் அப்படின்னு எனக்கு தோணுது, ஏன்னா இயற்கை சூழ்நிலையாக இருக்கேன். ஸோ வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா விளம்பரங்கள்லாம் எப்படி மக்களை ஏமாத்துறாங்க, இருங்க அறிக்குது, விளம்பரங்கள்லாம் எப்படி மக்களை ஏமாத்துறாங்க அப்படின்றத வந்து ஒரு சோசியல் எக்ஸ்பெரிமெண்ட்டாகவே உங்களுக்கு நான் செஞ்சு காமிச்சிட்டேன். அதனால் வந்து மக்களாகி நீங்கள் எல்லாருமே விழிப்புணர்வோடு இருங்க. இந்த வீடியோ எப்படி இருக்குது அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணலாம். டாடா.